Hi friends, இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் ஸ்கார்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கலாம் வந்து ஒரு சொல்யூஷனோட நான் வந்திருக்கேன். சோ அதுக்குரிய ஒரு ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு அப்புறம் வந்து டார்க் நெக்ஸ்க்கு அப்புறம் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஏதாவது ரெமெடி சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. மோஸ்ட்லி வந்து நான் ஹோம் ரெமெடி ட்ரை பண்றதோட இப்பெல்லாம் வந்துட்டு இந்த கிரீம் ஆயின்மெண்ட் இது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக வந்து ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணக்கூடாது ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுவும் பண்ணுவேன். பட் ஹோம் ரெமெடி வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். ரொம்ப இமீடியட்டா அதாவது ஹோம் ரெமெடியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கிடைக்கக்கூடியதான் வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்ல வாங்குறது. ஸோ வந்து நான் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவேன். அக்மெண்டேஷனுக்காக நிறைய வந்து நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அதை வந்து நான் எனக்கு அப்ளை பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகி கிளியர் ஆனிச்சு. ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்திரலாம். வீடியோட கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் ஸ்கார்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் அதாவது இதெல்லாம் ஃபேட் ஆக வைக்கிறது. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் நான் கூட ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பிம்பிள் வந்துட்டு போனா அந்த இடத்துல வந்து ஒரு டார்க் ஸ்பாட் வந்துடும், அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் மார்க் வந்துடும், கடைசியில் வந்து அதை ரொம்ப ட்ரை பண்ணி தான் போக வைக்கிறதா இருக்கும். அதுக்கு நான் நிறைய ரெமெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒர்க் அவுட் ஆனால் நான் சொல்றேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இந்த ரெமெடி தான். எனக்கு எப்போ பிம்பிள்ஸ் வந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் மார்க் வந்துட்டு தான் போகும். அது போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 weeks 4 weeks ஆயிரும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் ஆகும். பட் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து அது ஃபேட் ஆக்க முடியும். அதுக்குரிய ரெமெடி தான் இது. பிக்மெண்டேஷன் அப்படின்றது வந்து நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மங்கு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் நிறைய பேருக்கு மங்கு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த மவுத்தை சுற்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். டார்க் கலரில் அதாவது ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதான் வந்து பிக்மெண்டேஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த பட் எனக்கு வந்து வாயை சுற்றிலாம் இல்லை, எனக்கு வந்து அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து விட்டுட்டு போகுது இல்லையா அந்த மார்க் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நோஸுக்கு ரெண்டு சைடில் வந்து எனக்கு எப்பயுமே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு வந்து என் ஃபேஸ்லேயே வந்து கொஞ்சம் நான் ஹையாக ஃபீல் பண்ணுறேன். பிக்மெண்டேஷன் அதுக்கு தான் வந்து நான் அந்த ரெமெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்மெண்டேஷன் எப்படி வருது, அதை எப்படி நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம் பார்த்தோம்னா நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. நமக்கு வந்து அதிகமான அந்த சன் படும்போது, அந்த சன் லைட் படும்போது, அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த பொல்யூஷன் இருக்க இடத்துல நம்ம போவோம் இல்லையா, அந்த ஏர் பொல்யூஷன், நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய டர்ட் அடைகிறது, இது எல்லாமே ஒரு ரீசன் தான். மெயினாக வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே சன் ரேஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு பிக்மெண்ட் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு காமனான ஒரு வே பிக்மெண்டேஷன் வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்துருச்சு பிக்மெண்டேஷன் வந்துருச்சு, அதுக்கு இப்போ என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹோம்மேட் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து ஒன்று தான். ஆக்சுவலி இதை நான் எங்கேருந்து எடுத்தேன், எங்கேருந்து நான் ட்ரை பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்துட்டு இந்த ஜி தமிழில் வந்துட்டு மார்னிங் அந்த நிறைய அந்த மருந்தை பற்றிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மந்த்து 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை நான் பார்க்கல, எங்கள் அம்மா பார்த்தா எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி பாரு உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. அது வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 2-3 விஷயத்துக்கு வந்து இந்த அதிமருந்தை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டெக் பண்ணுறதை நான் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரம், அதை வந்து இங்கிலீஷில் லிக்கோரைஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதோட மருத்துவ பயன்கள் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கனாலே வந்து யூடியூப்பில் ஏகப்பட்டது வருது. ஸோ அது வந்து நம்ம இன்டேக்கும் பண்ணிக்கிறாங்க, ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணுறாங்க, ஹேருக்கும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறையா இருக்குது. நான் வந்து இதை 2 ரீசனுக்காக தான் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஆகும், இன்னொன்று வந்து இன்டேக் பண்ணுறது, அது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக. அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து எனக்கு யூஸ் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா பிம்பிள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அடிக்கடி, அது போகிறப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு பிளாக் மார்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிம்பிள் வந்துட்டுருக்கு, ஒரு பாதியளவுக்கு வந்துருச்சு. ஸோ அது ஃபேட் ஆகும்போது பார்த்தோன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் நல்லா டார்க்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே ஒன்று இருந்துச்சு, என்னோட லாஸ்ட் வீக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு பிளாக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ அது 1 week தான் ஆகுது, அதுக்குள்ளே ஃபேட் ஆயிடுச்சு. ரீசன் வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதிமதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிம்பிள் விட்டுட்டு போகிற டார்க் ஸ்பாட்ஸ் குறைஞ்சிருது, இந்த மங்கெல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒரு 40+ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபீல் ஆகும். போட்ட உடனே ஒரு 1 week கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு உடனே வந்து எனக்கு சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அதுவும் இல்லாமல் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணுறதே வந்து தப்பு தான். வீக்லி 2x இல்லைனா 1x அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 2-3 months வந்து மங்குக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த பிம்பிள் வந்துட்டு போகுது இல்லையா, அந்த டார்க் ஸ்பாட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு 2 weeks 3 weeksலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டனிங் ஆகும்.
ஸ்கின் லைட்டனிங் ஆகுது அப்படின்னா நம்ம ஒயிட் ஆகிறோம் அப்படின்ற மீனிங் இல்ல. இப்போ நம்ம ஃபேஸ்ல அங்கங்க இருக்கிற அந்த பிளாக் அந்த அனிமன் ஸ்கின் டோன் இதெல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பிரைட்டா தானே தெரியும், அதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து இது யூஸ் பண்ணா வெள்ளையாகுமா அப்படின்னா அது வெள்ளையாகிறது கிடையாது, அது வந்துட்டு நமக்கு அங்கங்க இந்த பிளாக் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கின்னே வந்து ஓவராலா டல்லா இருக்கும். இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர் அப்படி அன்னீவனா இருக்கும்போது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. பட் இது யூஸ் பண்ணி அந்த அன்னீவன் எல்லாம் வந்து ஈவன் ஆக்கும் போது நமக்கு கொஞ்சம் பிரைட்டா நீட்டா ஒயிட்டா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த அதி மதுரம் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். அந்த பாக்கெட் வந்து நான் ஓப்பன் பண்ணி அந்த பாக்கெட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறது தான். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 50 கிராமே வந்து 40 ரூபீஸ் தான். நான் வந்து எங்க வீட்டுக்கிட்டேயே ஒரு நாட்டு மருந்து கடை இருக்கு. ஸோ இது வந்து அவங்க ஓனா ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கினேன். இது வந்து 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது பேக்கேஜிங் டேட்ல இருந்து 2 வருஷத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு போட்டுருக்காங்க. ஸோ இது யார் யார் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20+ இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், 18 கீழெலாம் மோஸ்ட்லி தேவையப்படாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷனே இருக்காது. அப்புறம் இது எவ்வளோ எத்தனை டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ எப்படி இந்த அதிமதுரத்தை ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் அது கூடவே நீங்கள் இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த வந்து பச்சைப்பருப்பு மாவு, பச்சை பயிறு மாவு, கடல மாவு, மஞ்சத்தூள், தயிர், பால், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பேக்னால இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கூடவே வந்து நீங்கள் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன், இந்த மங்கு பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன், மவுத்தை சுற்றி மட்டும் நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கர்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இதை கண்டினியூஸாக ஒரு 3-4 வீக்ஸ் செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகுது தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம், அது வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டெப்பு. எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஒரு வீக்குக்கு வந்து நான் 3 டைம்ஸ் போட்டேன், கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் நான் வச்சுட்டு படுத்தேன். ஆக்சுவலி வந்து நான் வாஷ் கூட பண்ணல, இதை வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு அப்புறம் தான் நான் வந்து அதுவாக போயிடும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி காஞ்சு உதிர்ந்துரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பிளேஸில் மட்டும் வச்சேன் நான் அதனால. ஸோ எனக்கு வந்து அப்படி பண்ணும்போது ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து எனக்கு அந்த மார்க்கே இல்லை போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் உங்க கூட இதை ஷேர் பண்ணுறேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இந்த தயிர் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது கூட வந்து நீங்கள் அந்த வாட்டர் ஐட்டமாக வந்து பியூரான ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு வெறும் மில்க் பச்சை பால் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். பட் நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த அதிமதுரம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த பச்சை பயிர் மாவு, அதுக்கப்புறம் மில்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள்தூள் இது மூணு கலந்து நான் ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கர்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் வந்து இப்போ கொஞ்சம் இதை வந்து திக்காக தான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை வாட்டரியாக பேஸ்ட் ஆக்கி நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து இந்த மவுத்த சுத்திலாம் இல்லை, அந்த அங்கங்கே பிம்பிள்ஸ் வந்து போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் நான் இதை அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அங்கே திக்காக பிடிச்சிருந்தா தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இப்படி அப்ளை பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நான் அங்கே மட்டும் வைப்பேன், அது வந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு பிம்பிள் வந்து போயிருந்த மார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே வச்சிருக்கேன், அதுவும் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் ட்ரை ஆகலை, இப்போ தான் வந்து அங்கங்கே ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்காது, நீங்கள் வந்து 3-4 வீக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.